மேம் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா மேம்? எஸ் மேம். ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட், இந்த யூனிட் பொறுத்த அளவுக்கு நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ நிறைய லாஜிக்கல் திங்கிங் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த யூனிட் பொறுத்த அளவுக்கு. அஸ் அ டீச்சராக நம்மளோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இந்த சுச்சுவேஷன்ல எப்படி வந்து ஒரு டீச்சர் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க மேம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ், ஸோ டீச்சர் சென்டர்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கும், லேர்னர் சென்டர்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கும், இல்லை டீச்சர் சென்டர்ட் லேர்னர் சென்டர்ட் மிக்ஸ்டே ஆன ஒரு டீச்சிங் மெத்தட் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கு ஸோ அது பார்ப்போம். அண்ட் தென் ஃபைனலா கேரக்டரிஸ்டிக்ஸ், அடல்ட்ஸ் அடல்ட் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அண்ட் தென் வந்து சைல்டு லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அடுத்தது ஆன்லைன் எஜுகேஷன்ல என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்றோம், அந்த மாதிரி பார்ப்போம். ஓ இதுல இந்த மாதிரி பேசிஸ்ல தான் கொஷின்ஸ் வரும். ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ற மாதிரி இருக்கும் இந்த யூனிட். ஸோ இந்த யூனிட்ல தான் நிறைய அசஸ்மெண்ட் ரிவிஷன் கொஷின்ஸும் வந்து இந்த யூனிட்ல தான் அதிகமா வரும். அதனால இதை வந்து ரொம்ப அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாதான் நம்மளால இதுல இருக்க 5 கொஷின்ஸும் ஈஸியா நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் குள்ள, அதாவது இந்த யூனிட் குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஜுகேஷன்னா என்ன, ட்ரைனிங்னா என்ன, சிலபஸ்னா என்ன, கரிக்குலம்னா என்ன, ஸோ அந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அதோட மீனிங்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்றது அது வந்து ஒரு நிறைய ப்ராசஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு புதுசாக ஒரு நாலேஜ் வந்து கத்துக்கிறோம், ஒரு பிலீஃப் வந்து கெயின் பண்ணிக்கிறோம், ஒரு ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் வந்து கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து ஃபெசிலிட்டேட் பண்றது யாரு அப்படின்னா எஜுகேஷன். அண்ட் தென் எஜுகேஷன்ல டீச்சிங், ட்ரைனிங், டிஸ்கஷன், ஸ்டோரி டெல்லிங், ஸோ இந்த 4 காம்பனண்ட்டுமே வந்து சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன்ல டீச்சிங் இல்லாம எஜுகேஷன் வந்து நம்மளால கொடுக்க முடியாது. அதே மாதிரி ட்ரைனிங் இல்லாமலும் ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் இருக்காது, ஒரு டிஸ்கஷன் இல்லாமலும் நம்மளால எஜுகேஷன் கொடுக்க முடியாது. ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைல்டு பேஸ் பண்ண எஜுகேஷனா இருக்கட்டும், இல்லை அடல்ட்ஸுக்கு அண்டர்காகி எஜுகேஷனா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற மெத்தட் காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த 4 காம்பனண்ட்டுமே இல்லாம எஜுகேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்றது நிறைய லேர்னிங்க்கும் ஸ்கில்ஸ் வந்து அக்வர் பண்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ற ஒரு மீடியமா வந்து இருக்கு. அண்ட் தென் எஜுகேஷன்ல ஒரு 4 காம்பனண்ட் வந்து சொல்றாங்க, டீச்சிங், ட்ரைனிங், டிஸ்கஷன், ஸ்டோரிஸ் டெல்லிங், இது 4மே சேர்ந்ததுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் எஜுகேஷன் அப்படின்னா மெயினா அதோட ரோல் என்னன்னா, ஸோ கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்றதுதான் வந்து எஜுகேஷன். அண்ட் தென் ஒரு கல்ச்சரை ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னாலும் அது வந்து எஜுகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அந்த காலத்துலயும் வந்து லெக்சரிங் மெத்தட் வந்து இருக்கு, ஸோ இந்த காலத்துலயும் வந்து லெக்சரிங் மெத்தட் இருக்கு, சாக் அண்ட் போர்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு கல்ச்சரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எஜுகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இப்போ சாக் அண்ட் போர்டு அப்படின்றது அந்த காலத்துல இருந்து வர ஒரு மெத்தட், அந்த மெத்தடை இன்னுமே வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ ஒரு எஜுகேஷன் அந்த கல்ச்சர் ப்ரிசர்வேஷன் மெத்தடுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா எஜுகேஷன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் தென் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு சில டொமைன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல எல்லாம் வந்து எஜுகேஷன் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பியர்ஸ் அப்படின்னா என்னன்னா நிறைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ SPHERES ஸ்பியர்ஸ் அப்படின்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது மீனிங். ஸோ ஒரு ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் வந்து கிரியேட் பண்றது யார் அப்படின்னா எஜுகேஷன். அண்ட் தென் சோசியலாகவும் எக்கனாமிக்கல் சைடும் சரி, பொலிட்டிக்கல் சைடும் சரி, அண்ட் தென் ஒகேஷனல் அப்படின்னா ப்ராக்டிக்கல், நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் கோர்ஸ் தான் நம்ம ஒகேஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒகேஷனல் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து யார் மெயினாக ஹெல்ப் பண்றது அப்படின்னா எஜுகேஷன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 2வது கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு இப்போ ஒரு எக்ஸாம் ஹால் போறோம், எக்ஸாமினர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் பார்ட் ஆஃப் த டீச்சிங், ஸோ டீச்சிங்ல ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேட்
ஃபெசிலிட்டேட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டீச்சிங். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான டீச்சிங் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. அண்ட் தென் டெலிவரி ஆஃப் கண்டென்ட்ஸ் பை த இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இன்ஸ்ட்ரக்டர் மூலமா கொடுக்குற கண்டென்ட் தான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டஸ் நாட் பிளே எனி ரோல் இன் த இன்டராக்ஷன். ஸோ எப்பொழுதுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்போ எந்த விதமான இன்ட்ராக்ஷன்ஸும் வந்து மேக்சிமம் இருக்காது. ஈவன் நம்ம எக்ஸாம் ஹால் போயிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்பயுமே வந்து மேக்சிமம் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இன்ட்ராக்ஷன் வந்து மினிமமா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேர்னிங். ஸோ லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, போத் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் இந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுல ஆக்டிவிட்டீஸும் இருக்கும், அதுல இருந்து என்ன கிடைச்சது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்ததுதான் வந்து நம்ம லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ப்ராக்டிஸ் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ரிசல்ட்டோ இல்ல ஒரு ப்ராக்டிஸோட ரிசல்ட்டோ தான் லேர்னிங். ஏன்னா ஃபுல்லா நம்ம ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிருந்தோம் அப்படின்னா தான் அதுல இருந்து நான் இந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்போ ஒரு அதைதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரிசல்ட் தான் வந்து லேர்னிங். அண்ட் தென் சேஞ்ச் இன் த பிஹேவியர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஸோ லேர்னிங் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியரோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து லேர்னிங்கோட ஒரு அவுட்புட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ லேர்னிங் அப்படின்றது ஆக்டிவிட்டீஸும் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்தது தான் லேர்னிங். ஸோ லேர்னிங்கை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ப்ராக்டிஸோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் லேர்னிங்னால நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பிஹேவியரோ இல்லை சர்டன் திங்ஸோ வந்து கண்டிப்பா லேர்னிங் மூலமா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் வந்து ட்ரைனிங் அப்படின்னா, ஸோ ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லை ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டயட்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க, ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க போற ஜாப் ரோல் வந்து ஒன்னொன்னு பண்ணி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்என்டி படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல எல்லாமே படிச்சிருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆயிருக்கும். ஆனா அவங்க ஜாப் வேலைக்கு போறது ப்ராசஸிங் பேஸ் பண்ணி அப்படின்னா, அந்த ப்ராசஸிங் பத்தி இப்போ ஒரு வேலையில ஜாயின் பண்ண உடனே வந்து 4 or 5 months வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில்ல மட்டும் அவங்களுக்கு வந்து எக்யூப் பண்ணுவாங்க. இப்போ என்என்டில நிறைய இருக்கு, நியூட்ரிஷன் இருக்கு, ஹோம் சயின்ஸ் இருக்கு, டயட்டிக்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய சப்டிவைட்ஸ் இருக்கு. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ப்ராசஸிங் மட்டும் வந்து ப்ராசஸிங்ல அவங்கள எக்யூப் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒருத்தரோட ஸ்கில்ல நாலேஜ்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்கில்ல மட்டும் என்ஹான்ஸ் பண்றோம், அதை மட்டும் கத்துக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் வந்து சிலபஸ் கரிக்குலம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க சிலபஸ் கரிக்குலம் ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஆக்சுவலா கரிக்குலம் அப்படின்னா என்னன்னா, நம்ம பிஎஸ்சி அப்படின்னா ஒரு கோர்ஸ்க்கு வந்து ஃபுல்லா நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன படிக்கிறாங்கன்றதுல இருந்து சிக்ஸ்த் செமஸ்டர்ல என்ன படிக்கிறாங்கன்ற வரைக்கும் நமக்கு ஒரு பல்கா ஒன்று இருக்கும்ல, ஒரு அதுதான் வந்து கரிக்குலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்னால அவங்க என்ன எய்ம் கெயின் பண்ணிக்கிறாங்க, ஸோ எது இதெல்லாம் வந்து எந்தெந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எல்லாமே அந்த இதுல வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்ம கரிக்குலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சிலபஸ் அப்படின்னா என்னன்னா, கரிக்குலமோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இந்த சிலபஸ் படிக்க போறாங்க, செகண்ட் செமஸ்டர்ல இந்த சிலபஸ் படிக்க போறாங்க அப்படின்றது சிலபஸ். கரிக்குலம் அப்படின்றது 6 மாசத்துக்கு சாரி சாரி 3 இயர்ஸ்க்கு மொத்தமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க, அதுல இருந்து என்ன கோர்ஸ் அவுட்கம், கோர்ஸ் ஸ்பெசிபிக் அவுட்கம், ப்ரோக்ராம் அவுட்கம் அதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து கரிக்குலம்ல வரும், அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கரிக்குலம். ஆனால் சிலபஸ் அப்படின்றது கரிக்குலமோட ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ சிலபஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு அகாடமிக் டாக்குமெண்ட். ஸோ அந்த எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு கோர்ஸோட இன்ஃபர்மேஷனும் அந்த அதுல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸோ அந்த கோர்ஸ் படித்தோம்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இதை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த பேப்பர் படிச்சாங்கன்னா ஸோ அதுல இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத அகாடமிக்கா கம்யூனிகேட் பண்ற ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து சிலபஸ். ஸோ கரிக்குலம்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் தென் சிலபஸ் வந்து மேபி டிஸ்கிரிப்டிவா இருக்கலாம்,
அண்ட் தென் சிலபஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சூப்பர்வைஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் த கோர்ஸ் குவாலிட்டி. ஸோ இது இந்த இடத்துல எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு செமஸ்டருக்கு ஒன்ஸ் வந்து சாரி 6 மந்த்ஸ்க்கு வந்து வந்து ஒரு செமஸ்டர் வந்து வைப்போம்ல, அதை தான் வந்து மீன் பண்றாங்க. ஸோ அப்போ சிலபஸ் தான் இந்த கோர்ஸ் வந்து எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, அதோட அதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னா சிலபஸ் தான். ஸோ அப்போ அதோட மெயின் ரோல் வந்து சூப்பர்வைஸ் ஆர் கண்ட்ரோல், ஒரு கோர்ஸோட குவாலிட்டியை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் யாரோட இதுல இருக்கு அப்படின்னா கையில இருக்குன்னா சிலபஸோட கையில தான் இருக்கு. ஸோ கரிக்குலம் அப்படின்றது ஒரு ஹோல் ஒரு 3 இயருக்கான தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரிக்குலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சிலபஸ் அப்படின்றது கரிக்குலமோட ஒன் ஆஃப் த பார்ட். அண்ட் தென் வந்து இன்டாக்டினேஷன். இன்டாக்டினேஷன் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட் இருந்தது இல்ல, ஒரு 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 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் கிட்ட போய் அவங்க வீட்லயோ இல்ல ஒரு சர்டன் பார்ட்லயோ வந்து போய் தங்கி இருந்து அவங்க கிட்ட வந்து கத்துக்குவாங்கல்ல, அதுதான் வந்து இன்டாக்டினேஷன், போதனை முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து டாமினேட் பண்ணவே முடியாது, டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதைதான் வந்து அவங்க கேட்கணும். ஒரு ஒரு அது ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ் அவங்களுக்குன்னு வந்து வச்சிருப்பாங்க, ஸோ அதுதான் வந்து இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த டேர்ம் வந்து மேபி இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் வந்து டீச்சிங்கோட டெஃபினேஷன்ஸ். ஸோ இதுல கம்யூனிகேஷன் மாதிரி நமக்கு ஆ சாரி. ஆ இந்த ஸ்லைடா மேம். ஓகே இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு போதனை முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேம். ஸோ அந்த காலத்துல எல்லாம் வந்து டீச்சிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சர்டன் பிளேசஸ்ல நம்ம போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து கத்துட்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல மெயினா கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த காலத்துல இருக்க மாதிரி மேம் மேம் கிளியர் மேம், தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டீச்சிங்கோட டெஃபினேஷன். ஸோ இது பாக்குறப்போ ஜஸ்ட் இதோட வேர்டிங்ஸ் மட்டும் தான் முக்கியம். இதுல வந்து கம்யூனிகேஷன் யூனிட் மாதிரி ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இல்லை மேம். ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அசஸ் அண்ட் ரீசன் கொஷின்ஸ் எழுதுறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ டீச்சிங் அப்படின்றது ஒரு பர்பஸ்ஃபுல் டிரெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிரெக்ஷன்ல போகணும், எப்படி வந்து அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணி கொடுக்கணும் ஸோ அப்படின்றது வந்து டீச்சிங்ல வந்து ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து டீச்சிங் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த லேர்னர் டீச்சர்ஸ் அண்ட் அதர் வேரியபிள்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் அ சிஸ்டமேட்டிக் வே டு அட்டைன் சம் ப்ரீ டிட்டர்மைண்ட் கோல். ஸோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள், இன்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இன்டர் ரிலேட்டட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள் படிப்போம். அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டீச்சிங் ப்ராசஸ்ல நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எதுக்காக இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கோலை வந்து ப்ரீடிட்டர்மெண்டா இருக்க ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்காக இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ லேர்னர்ஸ் டீச்சர்ஸ் அது வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க டீச்சிங் ப்ராசஸ்ல. எதுக்காக அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்காக தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் டீச்சிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி தட் காஸ் த சைல்டு டு லேர்ன் அக்யர் த டிசரைட் நாலேஜ் அண்ட் ஆல்சோ டிசரைட் வே ஆஃப் லிவிங். ஸோ டீச்சிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சைல்டு வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கவோ இல்ல நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கோ வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் எ பர்சன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அண்ட் த தாட் காசிங் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஸோ டீச்சிங் அப்படின்றது ஒரு பர்சனுக்கு நடுவில் இருக்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக இது வந்து நம்ம டீச்சிங்கிற ஆக்டிவிட்டியை பண்றோம் அப்படின்னா ஒரு பர்சனோட பிஹேவியரை மாடிஃபை பண்றதுக்காகவும் டீச்சிங் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் டீச்சிங் இஸ் அ டிசிப்ளின்ட் சோசியல் ப்ராசஸ் இன் விச் டீச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அண்ட் ஹெல்ப்ஸ் ஹிம் ஆர் ஹர் டெவலப் அக்கார்டிங் டு த நீட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ டீச்சிங் அப்படின்றது ஒரு சோசியல் லெவல்ல இருக்கிற ஒரு டிசிப்ளின்டு ப்ராசஸ். ஸோ அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஸோ ஒரு
ஒரு பர்சனோட ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க பீப்புளுக்கு வந்து இன்னும் நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு டீச்சிங் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இருந்து எதுவும் மேக்ஸிமம் க்வெஸ்சன்ஸ் கேட்க மாட்டாங்க. இதோட சென்டென்ஸ் வந்து எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மளால அந்த அசஸ் அண்ட் ரீசன் க்வெஸ்சன் அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மேம். ஸோ அண்ட் தென் இதுல வந்து நிறைய எம்சிக்யூஸ் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னா, டீச்சிங்க ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க விதத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி டீச்சிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கான்செப்ட்ஸ் காலம் இருக்கும், அண்ட் தென் ப்ரொபோனன்ஸ் அப்படின்றது ஆத்தர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி வந்து எஜுகேஷனா எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேசிக் எஜுகேஷன் அண்ட் வர்தா எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வர்தா எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, 8 to 14 இயர்ஸ்ல இருக்க சைல்டுக்கு எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதான் வந்து வர்தா எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ வர்தா எஜுகேஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்லாம் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க, வர்தா எஜுகேஷன் சிஸ்டமோட ப்ரொபோனன்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ வர்தா எஜுகேஷன் அப்படின்ற அவங்களோட ஆத்தர் யாரு அப்படின்னா மகாத்மா காந்தி. அண்ட் தென் லேர்னிங் மஸ்ட் டேக் பிளேஸ் இன் நேச்சர் அண்ட் ஃப்ரம் நேச்சர். ஸோ லேர்னிங்கிறது நேச்சர்ல இருந்தா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றது நேச்சரை கம்பேர் பண்ணி எஜுகேஷனை சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ரல் எஜுகேஷன். ஸோ இன்டெக்ரல் எஜுகேஷன் தான் நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ், ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்க ஒரு பார்ட்டா எஜுகேஷனாக தான் வந்து இன்டெக்ரல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்டெக்ரல் எஜுகேஷன்ற கான்செப்டை யார் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்றவர் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பிரிச்சுவல் அஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி. ஸோ ஸ்பிரிச்சுவல் அஸ்பெக்ட்ல இருந்தாதான் அந்த எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்பிரிச்சுவல் பேசிஸ்ல யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாக்டர் சர்வே பிள்ளை ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் எஜுகேஷன் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் மைண்ட். ஸோ ஹியூமன் மைண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்டல் லேர்னிங். ஸோ எஜுகேஷன்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரிமெண்டல் லேர்னிங். ஓகே மேம். ஓகே பா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்டல் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஜான் டேவி அப்படின்றவர் எஜுகேஷனை ப்ராக்டிக்கலாக பண்ணோம்னா தான், ப்ராக்டிக்கலாக ஒரு எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. யார் வந்து ஜான் டேவி அப்படின்றவர். அண்ட் தென் செல்ஃப் எஜுகேஷன் தான் வந்து ஒரு பெஸ்டா இருக்கும் அப்படின்றது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாரியா மாண்டெசோரி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் கிண்டர் கார்டன் அந்த எஜுகேஷனை பத்தி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபார்பெல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. கிண்டர் கார்டன் எஜுகேஷன்னா ஸோ ஒரு சில்ட்ரனோட ஆக்டிவிட்டி, கிரியேட்டிவ்னஸ் அண்ட் தென் சோசியல் கோஆப்ரேஷன், இது மூணுத்தையுமே வந்து கம்பைன் பண்ண ஒன் ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து கிண்டர் கார்டன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் வந்து நோ ஃபார்மல் லேர்னிங், நேச்சர் இஸ் த ஒன்லி டீச்சர் அப்படின்றது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ருசேசே அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து மெமரி பண்றதுக்கு இனிஷியலா கஷ்டமா இருக்கும், ஸோ ஆனால் படித்தோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து படிக்கலாம். ஸோ நம்மளோட லைஃப் சைக்கிளே எடுத்துப்போமே. ஃபார் இனிஷியலா நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்போ நம்ம வந்து எந்த ஒரு எஜுகேஷன் ஸ்கூலுக்குமே வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து போயிருப்போம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம நம்ம வீட்டுல எப்படி பேசுறாங்க, இல்ல நேச்சர்ல எப்படி நடக்குது, மலைனா என்ன, அதெல்லாமே வந்து நேச்சரா நம்மளாதான் கத்துப்போம். அப்ப ரெண்டு ஆத்தர் வந்து நேச்சர் பத்தி சொல்லியிருக்காங்க, ருசேசோ அண்ட் தென் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரெண்டு பேர் வந்து நேச்சர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
இன்ஃபான்ட் ஸ்டேஜ்ல நம்ம நேச்சர்ல இருந்து கத்துப்போம். அப்போ நேச்சர் பத்தி ரெண்டு ஆத்தர் அப்ப இதுலயே வந்து ரெண்டு ஆத்தர் வந்து கம்பைன் ஆயிருவாங்க. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் ஃபிஃப்த் அதாவது ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரீ ஸ்கூல் ஏஜுக்கு போயிருப்போம். ஸோ அப்போ அது வந்து கிண்டர் கார்டன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஈவன் கிண்டர் கார்டன் எஜுகேஷன் அப்போ நம்ம படிக்கிறப்பெல்லாம் பெல்ல தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கிண்டர் கார்டன் எஜுகேஷன்னா யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா போர் பெல் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. ஸோ கிண்டர் கார்டன் எஜுகேஷனுக்கு அப்புறமா தான் நம்ம இன்டெக்ரல் எஜுகேஷனுக்கே வருவோம். ஸோ ஆஃப்டர் ப்ரீ ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்டெக்ரல் எஜுகேஷனுக்கே வருவோம். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த இது வரும்போதே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே வந்து இப்பெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கலும் கொடுக்குறாங்க, ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கு. அப்போ அது வந்து இன்டெக்ரல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்டெக்ரல் எஜுகேஷன் அப்படின்றத யார் அந்த கான்செப்ட ப்ரொபனன்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. தென் ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து அப்போதான் வந்து இன்டெக்ரல் எஜுகேஷன் அப்போதான் 8 to 14 இயர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ யாருமே வந்து ஃபெயில் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வரும். ஸோ அதை யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா வர்தா எஜுகேஷன் மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஸோ நம்ம ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ அடுத்தது நம்ம எதுக்கு போறோம், இப்போ ஹையர் ஸ்டடிஸ்க்கு போறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வர்தா எஜுகேஷனோட நமக்கு ஸ்கூலிங் எஜுகேஷன் முடிஞ்சிருக்கு. ஆஃப்டர் ஹையர் எஜுகேஷன் ஒரு 10th 11th 12th அப்படி படிக்க போறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜான் டேவி அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. ஆஃப்டர் ஹையர் எஜுகேஷன் நம்ம வந்து காலேஜ் என்டர் ஆகும். ஸோ அதை வந்து செல்ஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செல்ஃப் எஜுகேஷனோட ஆத்தர் யாரு, ப்ரொபனன்ட் யாரு அப்படின்னா மரீரா மாண்டசேரி அப்படின்றவர் தான் வந்து செல்ஃப் எஜுகேஷனோட ப்ரொபனன்ட். அண்ட் தென் ஸோ ஃபைனலாக நம்ம அடலசன்ஸ் பீரியட் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து இது பண்ணுவோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து சர்வேர் பிள்ளை சர்வேர் பிள்ளை நேம் ராதாகிருஷ்ணன், சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன், சர்வேர் பிள்ளை ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் அந்த எஜுகேஷனுக்கு வந்து ப்ரொபோனண்டா இருப்பாரு. ஓரளவுக்கு வந்து இந்த 8 சிஸ்டமும் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நம்மளோட லைஃப் சைக்கிள் வச்சே அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெடகாகி ஆண்ட்ராகாகி. ஸோ இந்த வேர்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும். பெடகாகி அப்படின்னா சைல்டுக்கு நம்ம ஒரு எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது பெடகாகி. இது அடல்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் இப்போ காலேஜ் லேர்னிங் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து ஆண்ட்ராகாகியில வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ பேசிக்கா பெடகாகி அப்படின்றது டீச்சர் சென்டர்ட், ஆண்ட்ராகாகி அப்படின்றது லேர்னர் சென்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதுல ஒன்னொன்னா இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பெடகாகில ஸோ டீச்சர் சென்டர்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டிசைன்ஸ். ஸோ மெயின் ஏன் டீச்சர் சென்டர்ட் அப்படின்னு சொல்றோம்னா, ஸோ மெயினா டீச்சர்ஸ் தான் வந்து அதுல மெயின் ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் வந்து அதுல கம்மியா தான் இருக்கும். அப்போ அது வந்து டீச்சர் சென்டர்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிசைன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வயசுல கத்து தரணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டேபிள்ஸ் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டு டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதே அடல்ட்ஸ் கம்பேர் பண்றோம் அப்படின்னா அது வந்து லேர்னர் சென்டர்டா இருக்கும் அண்ட் தென் ஃபிளெக்சிபிள் ப்ராசஸ். ஸோ லேர்னர் சென்டர்னா
அங்க டீச்சரை விட லேர்னர்ஸ் தான் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஃபிளெக்சிபிள் ப்ராசஸ்னா இதுதான் கத்துக்கணும் அப்படின்றது இல்ல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஏரியா ஸ்கில்ல வேணாலும் அவங்க கத்துக்கலாம். அண்ட் தென் டீச்சர் டிரெக்ஷன் அண்ட் டிசிஷன்ஸ். ஸோ மெயினா பெடகாகில டீச்சர் தான் வந்து என்ன படிக்கணும் எது பண்ணணும் அப்படின்றத டைரக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல என்ன டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அது வந்து டீச்சர் தான் பிளே பண்ணுவாங்க. ஆனா ஆண்ட்ராய்டாகில லேர்னர்ஸ் தான் வந்து அதை பிளே பண்ணுவாங்க. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்து டீச்சர்ஸ் கைட்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் லேர்னிங். ஸோ பெடகாகில அதாவது சைல்டு எஜுகேஷன்ல ஒரு ஒரு சைல்டும் எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத, எப்படி படிக்கணும் அப்படின்றத கைடன்ஸ் பண்றதும் டீச்சர்ஸ் தான். ஸோ அதை மானிட்டர் பண்றதும் டீச்சர்ஸ் தான். ஆனா காலேஜ் லேர்னிங் பொறுத்த அளவுக்கு நம்ம மானிட்டர் பண்ண மாட்டோம், ஸோ ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி படிக்கணும், இல்ல சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், என்கரேஜ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மூணு ப்ராசஸ் தான் பண்ணுவோம். எந்த இடத்துலயுமே வந்து அவங்களுக்கு மானிட்டர் நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் தென் வந்து பாசிவ் ரிசப்ஷன் இன் லேர்னிங். ஸோ பாசிவ் ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னா ஆக்டிவ் நமக்கு தெரியும், ஸோ அவங்க தான் வந்து அந்த இதுல மெயினான ரோல் பண்றவங்க. பாசிவ் அப்படின்னா எந்த ஒர்க்குமே செய்யாம ரிசீவ் பண்றது மட்டும் பண்றது வந்து பாசிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ சைல்டு எஜுகேஷன்ல லேர்னர்ஸ் வந்து பாசிவா இருப்பாங்க, டீச்சர்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் ஆண்ட்ராய்டாகில டீச்சர்ஸ் வந்து பாசிவா இருப்பாங்க, லேர்னர்ஸ் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. அண்ட் தென் லேர்னிங் வித்தின் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஸோ மேக்சிமம் சைல்டு எஜுகேஷன் வந்து அந்த நாலு செல்த்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடற மாதிரி இருக்கும், பட் காலேஜ் எஜுகேஷன் அப்படி கிடையாது. ஸோ நிறைய சோசியலா வந்து நிறைய அவங்க கத்துப்பாங்க. அண்ட் தென் நாலேஜ் அஸ் கிவன் அஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அவங்க சிலபஸ்ல அந்த அந்த புக்ல இருக்கிறது படிச்சா மட்டும் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு போதும். ஆனா காலேஜ் எஜுகேஷன்ல அப்படி இல்லை, நிறைய நாலேஜ் வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து எவால்வ் ஆகும் அண்ட் தென் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா கொஞ்சம் ஸோ எவால்வ்ஸ் அண்ட் டஸ் கிரியேட். ஒரு நாலேஜ் வந்து கிரியேட் ஆகிறதா இருக்கட்டும் எவால்வ் ஆகிறதா இருக்கட்டும் அது அடல்ட் பீரியட்ல தான் இருக்கும், காலேஜ் எஜுகேஷன்ல தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நாலேஜ் இங்க ஃபிக்ஸ்டு கிடையாது. அண்ட் தென் டிசிப்ளின் வெரி ஃபோக்கஸ். ஸோ சைல்டு எஜுகேஷன் வந்து மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசிப்ளினை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும், பட் அடல்ட் எஜுகேஷன் அப்படி கிடையாது. ஸோ மல்டி டிசிப்ளினரியா இருக்கணும் அண்ட் தென் எஜுகேஷனல் ஃபோக்கஸாகவும் இருக்கும். அண்ட் தென் லீனியர் எக்ஸ்போஷர் அப்படின்னா என்னன்னா நம்ம கம்யூனிகேஷன்லயே படிச்சிருப்போம், லீனியர் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுலயும் வந்து லீனியர் எஜுகேஷன் தான் இருக்கும். ஸோ அவ்வளவா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு எஃபெக்டிவான ஃபீட்பேக்ஸ் எதுவுமே கிடைக்காது சைல்டு எஜுகேஷன். பட் ஆண்ட்ராய்டாகில அப்படி இல்லை, மல்டிபிள் அண்ட் டைவர்ஜென்ட் எக்ஸ்போசர். ஸோ டைவர்ஜென்ட் அப்படின்னா ரேப்பிடா சேஞ்ச் ஆகுற ஒரு என்வரான்மெண்ட் தான் வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் அசஸ்மெண்ட் இஸ் ஷார்ட். ஸோ டைவர்ஜென்ட் சொல்லுங்க அந்த மீனிங் சொன்னீங்க இல்லையா, நிறைய எஸ் மேம். அப்ப வந்து காலேஜ் எஜுகேஷன்ல ஒரே ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காது, அவங்க நிறைய ஸ்கில்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க மேம். அப்போ நிறைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். டைவர்ஜென்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி மீனிங் மேம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் நிறைய டைரக்ஷன்ஸ்ல அவங்க அப்போ போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டைவர்ஜென்ட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் சைல்டு எஜுகேஷன்ல அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், பட் ஆண்ட்ராய்டாகி எஜுகேஷன்ல அப்படி இருக்காது. ஸோ சைல்டு எஜுகேஷனை கம்பேர் பண்ணும்போது நிறைய அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் கண்டினியூஸா வந்து அசஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பெடகாகி அப்படின்னா சைல்டு பேஸ்ட் எஜுகேஷன், ஆண்ட்ராய்டாகி அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன். அண்ட் தென் பெடகாகில வந்து டீச்சர் சென்டர்டா இருக்கும், ஆண்ட்ராய்டாகி லேர்னர் சென்டர்டா இருக்கும். ஸோ இதுல பெடகாகி பொறுத்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவா இருப்பாங்க, லேர்னர்ஸ் வந்து பாசிவா இருப்பாங்க. பட் ஆண்ட்ராய்டாகில அதுக்கு ஆப்போசிட், டீச்சர்ஸ் வந்து பாசிவா இருப்பாங்க, லேர்னர்ஸ் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்? நோ டவுட் மேம். ஆனா இதுல எப்படி क्वेश्चन கேட்பாங்க, இது வாட் மீனிங் கேட்பாங்களா இல்ல ஏதாவது பாயிண்ட் கொடுத்து? ஆக்சுவலா மீனிங் தான் மேம் கேட்பாங்க, இது வரைக்கும் மீனிங் தான் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துலாம் எதுவும் கேட்டது இல்லை மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெடகாகி அப்படின்னா என்ன எஜுகேஷன் சொல்லி கேட்பாங்க,
ஆண்ட்ரகாக்கினா என்ன எஜுகேஷன் சொல்லி கேட்பாங்க. அப்ப அடல்ட் எஜுகேஷன் அந்த ஆப்ஷன் வந்து அடல்ட் எஜுகேஷன் இருக்கும் தான். அப்படியும் அதையும் மீறி க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா பெடகாக் எஜுகேஷன்ல யார் ஆக்டிவா இருப்பா யார் பாசிவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகே மேம், தேங்க் யூ. சோ நெக்ஸ்ட் அதான் டீச்சிங்ல மூணு டேர்ம்ஸ் கேட்பாங்களா க்வெஸ்சன். இப்போ நீங்க பெடகாஜி அண்ட் ஆண்ட்ரகாஜில வந்து டீச்சிங் சென்டர் லேர்னிங் ஃபிளெக்சிபிள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அந்த டேர்ம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க மேம். டீச்சிங் சென்டர் அதெல்லாமே கேட்பாங்க மேம் கண்டிப்பா. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க் யூ. சோ அண்ட் டீச்சிங்ல டீச்சிங் பொறுத்தவரைக்கும் மூணு வேரியபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன்னு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இன்டிபெண்டன்ட் வேரியபிள், இன்டர்வெனிங் வேரியபிள். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள்னா ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கதான் நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப டீச்சிங் ப்ராசஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட். இன்டிபெண்டன்ட் வேரியபிள்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்ப டீச்சிங் ப்ராசஸ்ல டீச்சர்ஸ் தான் வந்து இன்டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த இன்டர்வெனிங் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, ஸோ டீச்சரையும் ஸ்டூடெண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ற ஒன் ஆஃப் த வேரியபிள் தான் வந்து இன்டர்வெனிங் வேரியபிள். ஸோ இன்டராக்ஷன் சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டராக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு மீடியமா இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்டர்வெனிங் வேரியபிள்ல தான் வரும். ஸோ ரெண்டு பேரையுமே கனெக்ட் பண்ற ஒன் ஆஃப் த வேரியபிள் வந்து இன்டர்வெனிங் வேரியபிள். அண்ட் தென் வந்து டீச்சிங்கை பொறுத்த அளவுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு பேசிக்கா. ஒன்று வந்து இன்ஃபார்மல் டீச்சிங், இன்னொன்று வந்து ஃபார்மல் டீச்சிங். ஸோ இன்ஃபார்மல் டீச்சிங்னா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிற டீச்சிங்கை தான் வந்து இன்ஃபார்மல் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இனிஷியல் இயர் ஆஃப் லைஃப் இன்ஃபான்சி பீரியட்ல நமக்கு வந்து டீச் பண்றது வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபார்மல் டீச்சிங். ஸோ இது ஃபார்மல் டீச்சிங் அப்படின்னா, ஸோ ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போய் பே பண்ணி ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து கத்துக்கிறது வந்து ஃபார்மல் டீச்சிங். ஸோ டீச்சர்ஸ் கிட்ட இருந்தோ ஃபேக்கல்டிஸ் கிட்ட இருந்தோ ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் கத்துக்கிறது வந்து ஃபார்மல் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ ஒரு டீச்சிங்னா எப்படி இருக்கணும் ஸ்லைடு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் மறுபடியும். ஒன்றும் இல்லை மேம். ஸோ டீச்சிங்ல ரெண்டு கான்செப்ட் இருக்கு பேசிக்கா, இன்ஃபார்மல் டீச்சிங், ஃபார்மல் டீச்சிங். ஸோ இப்போ இன்ஃபார்மல் டீச்சிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறது இன்ஃபார்மல் டீச்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியல் இயர்ஸ் இப்போ இன்ஃபான்சி பீரியட்ல இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நமக்கு எப்படி பேசணும் நமக்கு பேசவே தெரியாது. அப்ப எப்படி பேச கத்துக்கிட்டோம், நம்ம சுத்தி இருக்கவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்ஃபார்மல் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே ஃபார்மல் டீச்சிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து கரெக்டா பே பண்ணி நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமோ ப்ராப்பரா ஒரு எஜுகேஷன் கத்துக்கிறோம் அப்படின்னா அது ஃபார்மல் டீச்சிங். ஓகே, இதோட டாபிக் வந்து கான்செப்ட் இன் டீச்சிங்கா இல்ல டைப்ஸ் ஆஃப் டீச்சிங்கா? ஆஹா, கான்செப்ட் இன் டீச்சிங் மேம். டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து நிறைய இருக்கு. அது டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தனியா இருக்கும், லேர்னர் சென்டர்ட் மெத்தட் தனியா இருக்கும். எப்படி சொல்றது, நம்ம இப்ப எல்லாமே வந்து ஒரு ஒரு வேர்டிங்கான மீனிங் தான் பாத்துட்டு இருக்கோம் மேம். அப்ப டீச்சிங்ல ரெண்டு கான்செப்ட் பேசிக்கா இருக்கு. இன்ஃபார்மல் டீச்சிங் மெத்தட்னு கூட சொல்லிக்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபார்மல் மெத்தட் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீச்சிங்னா எப்படி இருக்கணும், ஸோ அது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீச்சிங் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ப்ராப்பரா வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இத்தனை ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் சிஏஏ வைக்கணும், செகண்ட் யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிஏஏ வைக்கணும், அந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன் தான் வந்து டீச்சிங். ஸோ இந்த யூனிட் கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூனிட் கவர் பண்ணும் அப்படின்றது தான் வந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் க்வெஸ்சன் கேட்பாங்களா மேபி மேம்? இது பார்க்கவே பயமா இருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க மேம். ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுகிட்ட ஆன்சர் சொல்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா இந்த வேர்ட் எக்ஸாம்பிள் தெரியாம போயிடக்கூடாது. எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ ஒரு கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு டீச்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கேட்பாங்க. சரி, அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? அதுக்கு நீங்க ஆப்ஷன் பார்த்து கரெக்டான ஆப்ஷன் எழுதணும். இல்லப்பா, இப்ப இத்தனை ஸ்டெப்ஸ் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல மேம். இது வந்து டீச்சிங் தான் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளாஸ் ரூம் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இதுல டீச்சிங் வந்து எப்படி இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்வால்மெண்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ இன்டராக்டிவா இருக்கணும், இல்லைன்னா வந்து மொனோட்டனஸா இருக்கணும், இல்லைன்னா வந்து ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதை எது வந்து டீச்சிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. சரி, அப்ப இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் தானே? மனப்பாடம் பண்ண தேவையில்ல மேம், புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இல்ல, இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்றது தானே. ஓகே ஓகே டன். அண்ட் தென் சப்ஜெக்ட் டு அனாலிசிஸ் அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ டீச்சிங்ல மெயினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி அசஸ்மெண்ட்ன்ற ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அப்போ டீச்சிங்றது அனலைசிஸ் அண்ட் அசஸ்மெண்ட் வந்து சேர்ந்ததுதான். அண்ட் தென் இட் இஸ் அன் இன்டராக்டிவ் ப்ராசஸ். ஸோ இன்ட்ராக்ஷன் இல்லாம டீச்சிங்கே ப்ராப்பரா நடக்காது. அப்போ டீச்சிங்றது ஒன் ஆஃப் த இன்டராக்டிவ் ப்ராசஸ். இந்த இடத்துல மொனோட்டானஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. மொனோட்டானஸ்னா ஒன் வே ஆஃப் டாக்கிங் மட்டும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேசாம டீச்சர்ஸ் மட்டும் பேசிட்டே இருக்குது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த இது வந்து டீச்சிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. அண்ட் தென் ஸ்பெஷலைஸ்ட். நீங்க கொடுத்துருக்க இந்த இதுல மொனோடோனஸ்னே இல்லையே. இல்ல மேம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மேம், இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன் மேம். ஓகே, அது வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டீச்சிங்ல வராது மேம். ஒருத்தர் மட்டுமே பேசுறது, மத்த யாருமே பேசாம ஒருத்தர் மட்டுமே பேசுறது. And then a collection of various modes. So teaching ரது டாக்கன் போர்டு மட்டுமே இருக்காது, லெக்சரிங் மட்டுமே இருக்காது. ஸோ பிபிடி ப்ரெசன்டேஷன், மல்டிமீடியா செக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அப்போ டீச்சிங்கிறது நிறைய மோட்ஸை வந்து கலெக்ட் பண்ண ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து நம்ம அடுத்தது படிப்போம். ஸோ மெமரி லெவல் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன, அண்ட் தென் வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் என்ன. ஸோ நம்ம சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும் போது இல்லைன்னா பிஓசி போடும் போதெல்லாம் வந்து நம்ம K1, K2, K3, K4 எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்போம். அதெல்லாம் வந்து லெவல் ஆஃப் டீச்சிங். இப்ப அந்த டீச்சிங்கிறது நிறைய லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு, டீச்சிங் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ டைனமிக் என்வாயன்மெண்ட். ஸோ டைனமிக் என்வாயன்மெண்ட் அப்படின்னா ரேபிடா சேஞ்சஸ் இருக்கும் அந்த என்வாயன்மெண்ட்ல. ஸோ அப்ப இன்னைக்கு கிளாஸ் இந்த வர இப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வரும் வந்து இதே மாதிரி
டீச்சிங்ல இருக்கும் அப்படின்றாங்க. And then it is an art as well as science. So in the point வந்து last year exam ல கேட்டிருந்தாங்க. So teaching ரது art ஆ இல்ல science ஆ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. So அப்ப teaching ரது ரெண்டுமே ஆர்ட்டும் சயின்ஸும் சேர்ந்தது தான் வந்து டீச்சிங். ஸோ இட் இஸ் எசென்ஷியலி இன் இன்டெலக்சுவல் ஆக்டிவிட்டி. ஸோ டீச்சிங்கிறது ஒரு இன்டெலக்சுவல் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் இட் டென்ஸ் டுவர்ட்ஸ் செல்ஃப் ஆர்கனைசேஷன். ஸோ டீச்சிங் வந்து மெயினாக எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா செல்ஃப் ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை செல்ஃபாக நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காகவோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா டீச்சிங் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் அ சோசியல் சர்வீஸ் ப்ராசஸ். ஸோ டீச்சிங்கிறது சோசியல் சர்வீஸ் அப்படின்றது ஒரு காமனான தெரிஞ்ச விஷயம். And it is closely related to education, learning, instruction, training. So, நம்ம முதல்ல படிச்சதுல ஒரு கான்செப்ட்ஸ் the learning தான் என்ன, education தான் என்ன, instruction தான் என்ன, training தான் என்ன. So, இது எல்லாத்துக்குமே ரிலேட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டீச்சிங். இட் இன்க்ளூட்ஸ் லென்தி பீரியட் ஆஃப் ஸ்டடி அண்ட் ட்ரைனிங். ஸோ டீச்சிங்கிறது லென்தி பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னா என்னன்னா இப்போ எந்த டீச்சிங் மெத்தட் டீச்சிங்னா ஷார்ட்டாக முடியாது, ஷார்ட் டியூரேஷன்ல முடியாது. அப்ப லென்தி பீரியட் ஆஃப் ஸ்டடி அண்ட் ட்ரைனிங். ஸோ ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஸ்கில்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து க்ரோவாக ஹெல்ப் பண்றோம். அப்ப அதுதான் வந்து லென்தி பீரியட் ஆஃப் ஸ்டடி அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் இட் ஹாஸ் ஹை டிகிரி ஆஃப் அட்டோனமி. ஸோ அட்டோனமி அப்படின்னா ஸோ டீச்சிங் அப்படின்றது அந்த டீச்சரை தவிர வேற யாராலையும் அந்த ரோல் வந்து பண்ண முடியாது.
அந்த இடத்துல டீச்சர்ஸ் தான் வந்து அட்டோனமியா இருக்காங்க, ஒரு மெயின் ரோல் பண்றாங்க அப்படின்றது. இதெல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டீச்சிங். மேம் அட்டானமி மட்டும் மறுபடியும் சொல்லுங்க, என்னது மேம் அட்டானமினா? மேம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க மேம், ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு ஸ்டாஃப் வந்து அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் அந்த அவர் போறாங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்டை உங்க அளவுக்கு அந்த டீச்சரால அவ்வளவு ப்ரொஃபிஷியண்டா வந்து சொல்ல முடியாது மேம். ஸோ அதே தான் வந்து இங்கேயும். ஸோ அட்டானமி அப்படின்னா டீச்சிங் ப்ராசஸ்ல டீச்சரால மட்டும்தான் வந்து கரெக்டான வே ஆஃப் அந்த இதை வந்து நாலேஜ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அது இல்லாம ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டாக்டரோ அவங்க வந்து கொடுக்க முடியாது. அப்போ அதுதான் வந்து இட் ஹாஸ் ஹை டிகிரி ஆஃப் அட்டானமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டீச்சர் இருந்தாதான் அந்த டீச்சிங் ப்ராசஸே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ ரெண்டு அப்ஜெக்டிவ் சொல்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா நாலேஜ் கெயின் பண்றது, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒருத்தரோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிறது. ஸோ ரெண்டுமே டீச்சிங்கோட அப்ஜெக்டிவ். ஸோ பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட லேர்ன் பண்ணிக்கிற ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பொலைட்டா வந்து லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு பிலீஃப் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்ல வந்து நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் நாலேஜ் வந்து அக்வயர் பண்றதுனால என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சோசியலா இருக்கட்டும், இல்ல ஒரு சொசைட்டில ஒரு ஒரு நல்ல எஃபிஷியண்டான ஒரு ஒரு மெம்பரா இருப்பாங்க அவங்க. ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து டீச்சிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ மெயினா ரெண்டு அப்ஜெக்டிவ் இருக்கு, ஒன்னு வந்து பிஹேவியர் சேஞ்ச் பண்றது, இன்னொன்று வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ண வைக்கிறது. ஸோ பிஹேவியர் சேஞ்ச் பண்ண வைக்கிறது மூலமா அவங்களோட லேர்னிங் அண்ட் லேர்னிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஒரு பிலீஃப் வந்து அவங்க கிட்ட கிரியேட் ஆகும். இதே நாலேஜ் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சொசைட்டில அவங்களோட எஃபிஷியன்ட் அந்த அந்த லெவல் வந்து வேற மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்ல ரெண்டு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான். அண்ட் தென் வந்து லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ல வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். ஒரு இன்ஃபேண்ட்ல இருந்து ஒரு அடல்ட் வரைக்கும் ஒரு டீச்சிங் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம்ல, ஸோ அதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து என்ன, இனிஷியல் லெவல் என்ன அப்படின்னா மெமரி லெவல் தான் வந்து இனிஷியல் லெவல். அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அண்ட் தென் ரிஃப்ளெக்டிவ் லெவல். இந்த நேம் வச்சே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன வயசுல வந்து நம்ம டேபிள்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், தமிழ் லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், அதெல்லாம் வந்து மெமரி பண்ணி அது வந்து ஏன் படிச்சோம் எதுக்கு படிச்சோம் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம என்ன பண்ணிருப்போம், மெமரி பண்ணிருப்போம். ஸோ அதுதான் வந்து மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் ஒரு ஒரு சிக்ஸ்த் செவன்த் அந்த மாதிரி வரப்ப ஒரு கான்செப்டா இருக்கட்டும், இல்லை ஒரு அதாவது ஒரு டேர்ம் வந்து நம்ம புரிஞ்சு படிப்போம். ஸோ அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னா என்னன்னா காலேஜ் எஜுகேஷனா ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டத அதை வந்து வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல அப்ளை பண்ணி பாக்குறது, ஒரு ரிசர்ச்ல அப்ளை பண்ணி பாக்குறது, அதெல்லாமே வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மெமரி லெவல் அப்படின்னா மெமரி பண்றது, ஸோ கான்செப்டை மெமரி பண்ணணும், மக்கப் பண்றது எல்லாமே வந்து மெமரி லெவல்ல வரும். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்னா ஒரு ஒரு வேர்டுக்கும் ஒரு ஒரு கான்செப்டையும் வந்து புரிஞ்சு படிக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இப்ப புரிஞ்சு படுத்தத அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பாக்குறோம் அப்படின்னா அது வந்து அது ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா மெமரி லெவலோட ப்ரொபோனன்ட் யாரு, ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்ப மெமரி லெவல யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹண்ட் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. அதே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல மோரிசன் அப்படின்றவரு சொல்லியிருக்காரு. ரிஃப்ளெக்டிவ் லெவல ஹர்பர்ட் அப்படின்றவரு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆத்தர் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எப்படின்னா ரிப்பீட்டடா கேட்கிற ஒன் ஆஃப் த க்வெஸ்சன். ஸோ மெமரி லெவல் அப்படின்னா ஹண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னா மோரிசன், ரிஃப்ளெக்டிவ் லெவல்னா ஹார்பர்ட் அப்படின்றது. அது வந்து ஒரு டேபிள் மாதிரி நம்ம நம்ம இதை மெமரி பண்ணிக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுலயும் இதுலயும் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட் லெவல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ லோவஸ்ட் லெவல் அப்படின்னா மெமரி லெவல், ஹையஸ்ட் லெவல்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஸோ இந்த மாதிரியும் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இப்போ மெமரி அப்படின்னா ஹண்ட், அண்டர்ஸ்டாண்டிங்னா மோரிசன், ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா ஹர்பர்ட்.
அப்படின்றது நம்ம இத கண்டிப்பா மெமரி பண்ணியே தான் ஆகணுமான்னு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. இதுல ஆத்தர் நேம் கேட்பாங்க, மெமரி லெவல்னா என்ன, இனிஷியல் ஸ்டேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த தியரி வந்து மெமரி பண்றான், இல்லைனா வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது எந்த லெவல் ஆஃப் டீச்சிங்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மெமரி பண்றாங்க அப்படின்ற வேர்ட் வந்து மெமரி லெவல்ல வரும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல வரும். அந்த அந்த அதோட ஆத்தர் நேம் யாரு, அது யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்து மெமரி லெவல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங். ஸோ இனிஷியலா நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் எப்போதுமே எப்பயுமே நம்ம புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெமரி பண்ணதான் ஆரம்பிப்போம். அதான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங் வந்து மெமரி லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் இதுல என்ன, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக்ட் இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட். எம்ஃபசிஸ் இஸ் லெட் டவுன் ஆன் த பிரசன்டேஷன் ஆஃப் த ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட்ஸ் கிராம்பிங். சாரி, ஒரு ஃபேக்டையோ ஒரு இன்ஃபர்மேஷனோ அப்படியே வந்து நம்ம மெமரி பண்றது, மக்கப் பண்றது தான் வந்து மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். அண்ட் தென் ரூட் மெமரைசேஷன் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதான் இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம மெமரி பண்ணிட்டு போய் தான் எழுதியிருப்போம். ஒரு ஃபேக்டையோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கீவேர்ட்ஸ், இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனா மீனிங் ஒண்ணுதான் மேம் இது எல்லாத்துக்குமே. ஒரு ஃபேக்டையோ ஒரு பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனையோ வந்து நம்ம மெமரி அப்படியே மக்கப் பண்ணிட்டு போய் எழுதுறதுதான் வந்து மெமரி லெவல். இது வந்து பேசிக்கலி ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், ஸோ எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே கம்யூனிகேஷன்லயும் வந்து ஒரு எஸ்ஆர் படிச்சிருக்கோம், சென்டர் ரிசீவர் மாடல், பெர்லோஸ் கம்யூனிகேஷன் மெத்தட். ஸோ அதை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல எஸ்எம்சிஆர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வர இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஸோ டீச்சிங்லயும் எஸ்ஆர் இருக்க ஒரு டேர்ம், அப்போ க்வெஸ்சன் வரப்ப கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணணும். அண்ட் தென் இட் எனேபிள்ஸ் த லேர்னர் டு ரிட்டைன் அண்ட் ஆல்சோ டு ரீப்ரொடியூஸ் த லேர்ன்ட் மெட்டீரியல் வென் எவர் ரெக்வயர்ட். ஒன்றும் இல்லை, ஒரு லேர்னர் வந்து மெமரி பண்றாங்க அப்படின்னா எப்போ வேணுமோ அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை கரெக்டாக இப்போ நம்ம மெமரி பண்ணிட்டு போய் எக்ஸாம்ல எழுதுறது தான் இந்த இதில் சொல்றாங்க. இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் மெயின்லி இன்க்ளூட்ஸ் ஓரல் ரிட்டன் எஸ்ஸே. ஸோ எவாலுவேஷன் சிஸ்டம் அப்படின்னே தனியா நம்ம படிப்போம். ஸோ அதுல இப்போ டெஸ்ட் எவாலுவேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத அசஸ் பண்றது. ஸோ இப்போ மெமரி லெவல்ல என்னென்ன மெத்தட் மூலமா அசஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓரல், ரிட்டன் அண்ட் எஸ்ஏ மூலமா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத அசஸ் பண்ணுவோம். அண்ட் தென் மெமரி லெவல் டீச்சிங் இஸ் தெர்ஃபோர் ரெக்வயர்ட் த, ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து போகணும், அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றது மெமரி லெவல் தான். ஸோ மெமரி லெவல்ல கரெக்டா அவங்க எல்லாத்தையும் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்துதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு அவங்க மூவ் ஆன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரூட் வந்து யாரு அப்படின்னா மெமரி லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னா ஒரு டீச்சர் வந்து சொல்ற கான்செப்டா இருக்கட்டும் ஒரு ஃபேக்டா இருக்கட்டும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல வரும். ஸோ மெயினா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டரியா இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னா அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் ப்ரொவைட்ஸ் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட் டெவலப் இன்டெலக்சுவல் பிஹேவியர். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஸ்டூடெண்டோட இன்டெலக்சுவல் பிஹேவியர் வந்து டெவலப் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய அப்பதான் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல. அண்ட் தென் ஆக்டிவ் ரோல் ஃபார் போத் த பீப்புள் அண்ட் த டீச்சர். ஸோ இனிஷியல் மெமரி லெவல்ல வந்து இதுல இந்த பாயிண்ட் வந்து சொல்லலை, ஆனா வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. யார் வந்து ஆக்டிவா இருப்பா, யார் வந்து பாசிவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மெமரி லெவல்ல எப்பொழுதுமே வந்து டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிவா இருப்பாங்க. ஏன்னா எந்த விதமான திங்கிங்குமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனாலதான் வந்து டீச்சர் அங்க நிறைய ஒர்க் பண்றதுனால டீச்சர் தான் வந்து ஆக்டிவா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் வந்து பாசிவா இருப்பாங்க. இதே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ லேர்னர்ஸ் பீப்புள்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஆக்டிவ்ல இருப்பாங்க, ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
எஸ்ஏ அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் கொடுத்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி எவ்வளோ ரேஞ்சில் இருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றத எஸ்ஏ டைப் மூலமாகவும் அப்ஜெக்டிவ் டைப் மூலமாகவும் நமக்கு வந்து அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னா, ஸோ ரிஃப்ளெக்டிவ் லெவலுக்கு ப்ராப்ளம் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மெமரி லெவலும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் இது வந்து ப்ராப்ளம் சென்டர்டு டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சென்டர்டு டீச்சிங். அண்ட் தென் இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ அப்போ லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து மெமரி லெவல். ஸோ ரிஃப்ளெக்டிவ் லெவல் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். அண்ட் தென் பீப்புள்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல லேர்னர்ஸ் அப்படின்றதையும் குறிக்கும். ஸோ லேர்னர்ஸ் தான் வந்து இதில் ப்ரைமரி ரோல் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் வந்து செகண்டரி ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவலில் அதிகமான ஒர்க்கே கிடையாது. லேர்னர்ஸ்க்கு தான் வந்து அவங்க ஆல்ரெடி கெயின் பண்ண நாலேஜ கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவலில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் லேர்னர்ஸ் வந்து மெயின் ரோல், ப்ரைமரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஏ டைப் டெஸ்ட்டு அண்ட் தென் ஆப்டிடியூட், பிலீவ், இன்வால்மெண்ட். ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்கில். இதுதான் வந்து த்ரீ லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? நான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எவாலுவேட்டிங் காமிங்க. எஸ்ஏ அண்ட் அப்ஜெக்டிவ் டைப். இப்போ நம்மலாம் நெட் எக்ஸாம் எழுதுகிறப்போ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான் நம்ம எழுதுவோம். ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் இது வேணாம், மேக்ஸிமம்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து நாளை பார்த்துக்கலாம். இப்போ க்வெஸ்சன்ஸ் வந்து போகலாம். ஸோ டீச்சிங் அ பர்சன் ஹவு டு டிரைவ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ். ஸோ டீச்சிங் அப்படின்றது இதில் கீழே கொடுத்துருக்க இதில் வந்து எதோட எக்ஸாம்பிள். ஸோ டீச்சிங்னா இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனா, ட்ரைனிங்கா, கண்டிஷனிங்கா, இன்டாக்ட்ரினேஷனா? ஸோ எப்பொழுதுமே இந்த காலத்தில் இருக்க டீச்சிங் மெத்தடை தான் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ட்ரைனிங் ஏன் அப்படின்னா, இதுல எதுக்காக இந்த கான்செப்ட் இதுல சொல்ல வராங்கன்னா, இப்ப டீச்சிங்கிறது பேசிக்கா நம்ம ஒரு ஸ்கில்ல மட்டும் பேஸ் பண்ணி இப்ப நம்ம கிளாஸஸ் எதுவுமே ரன் பண்றது இல்ல, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க. அப்போ என்னென்ன ஸ்கில் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இருக்கு, ஸோ எது மேல அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்குமே வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுனால டீச்சிங்கோட மெயின் எலமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரைனிங்கா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலயுமே டீச்சிங்ல வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிட்டு போக மாட்டோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது டீச்சிங்கோட ஒன் ஆஃப் த பார்ட், ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே டீச்சிங் கிடையாது. அப்ப இதுல இந்த ஆப்ஷன்ல எது ஆப்டா இருக்கும் அப்படின்னா ட்ரைனிங் தான் வந்து ஆப்டா இருக்கும். அண்ட் தென் இதுல வந்து லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கும் அவங்களோட ப்ரொபோனன்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ லெவல், செகண்ட் ஒன் கொடுத்துருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், தேர்ட் ஒன் வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல். இந்த ஆத்தர் நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெர்பர்ட், மோரிசன் அண்ட் ஹண்ட். இது என்ன ஆப்ஷன் வரும்? மெமரி லெவல் ஹண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மோரிசன், ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஹெர்பர். அதுல எங்க இருக்கு? ஒதுமே இல்ல. சரி சரி, எப்படி எல்லாம் கரெக்டான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்களான்னு பார்த்தேன் மேம். அதனாலதான் இமேஜ் மட்டும் வச்சுட்டு கீழே ஆப்ஷன் வேற. அப்போ மெமரி லெவல்ல வந்து ஹண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மோரிசன், ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஹெர்பர்ட். இது ஏன்னா இது ரொம்ப முக்கியம் மேம், இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இது.
சோ இதுல போய் நம்ம ஒரு 2 மார்க் வந்து மிஸ் பண்ணிட கூடாது மேம். சோ மெமரி லெவல் அப்படிங்கிறது ஹண்டர், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மோரிசன், ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஹர்பர். And then curriculum refers to which of the following? So syllabus, informal education, formal education, both formal and informal education. So curriculum அப்படின்றது option C. Syllabus A ma'am. A syllabus. இல்ல syllabusங்கிறது curriculumோட one of the part ma'am. அப்ப அது வராது. அப்ப formal education தான். இருங்க மேம் ஒரு நிமிஷம். மேம் இப்ப கரிக்குலம்ல நம்ம எஸ் மேம் சோ கரிக்குலம்ல போத் ஃபார்மல் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் மேம். கரிக்குலம் வந்துட்டு நம்ம வந்து மல்டி டிசிப்ளின்ல கொடுத்துருப்போம், உள்ள வந்துட்டு ப்ராக்டிக்கலும் கொடுத்துருப்போம், ஸ்கில் பேஸ்டும் கொடுத்துருப்போம், அண்ட் தியரி பார்ட்டும் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க ட்ரைனிங் போய் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் அண்டர்ல வரும். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது யார் ஆன்சர் பண்ணது? மாலதி மேமா? மைத்ரி மேம். மைத்ரி மேம். மைத்ரி மேம் என்ன மேம் ஐக்யூசியா? ஆமா எஸ் மேம். பத்தீங்களா கண்டுபிடிச்சீங்க? தெரியல பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. ஐக்யூசி கரெக்டா பத்தி பேசும்போதே தெரிஞ்சிருக்கும். எஸ் மேம் எஸ் மேம். ஐக்யூசி ஐக்யூசில இருந்தோம். ஐக்யூசில இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா டீச்சிங் டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம் மேம். எஸ் மேம் கரெக்ட் தான் மேம். மைத்ரி மேம் உணர்வாடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த கரிக்குலம் எதுக்கு? மேம் ஆக்சுவலா வந்து போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எதுக்கு சொல்றோம்னா, அதுக்குள்ள வந்து சிலபஸ் கரிக்குலம் அப்படிங்கும் போது நம்ம சிலபஸ் பண்ணிடுவோம் ஓகேவா. இப்ப ஃபார்மல் அப்படின்னா இது மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். இன்ஃபார்மல்னா அது எதுக்குள்ள வேணாலும் கொண்டு வரலாம். அப்ப நம்ம கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம சிலபஸ் அந்த கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். 1 ப்ராக்டிக்கல், தியரி, அண்ட் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ், அதாவது அவங்க போய் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபார்மலும் இருக்கும் இன்ஃபார்மலும் இருக்கும். அப்போ இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் அவங்க போகிறாங்கன்னா அவங்க என்ன மேஜர்க்குள்ளே வேணாலும் போகலாம். ஈவன் இப்போ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்கன்னா அவங்க வந்து பேங்கிங் செக்டர் போகலாம், எங்கே வேணால் போகலாம். அது இன்ஃபார்மல் அண்டரில் வரும் மேம். ஓகே அதுதான் மேம் போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஓகே மேம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எஜுகேஷன் இஸ் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ எஜுகேஷன் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எதுக்கெல்லாம்? பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அண்ட் ஆல் தி அபோவ். ஸோ இதில் எந்த ஆப்ஷன்? ஆல் தி அபோவ். ஆல் ஆஃப் தி அபோவ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட், த மெயின் எய்ம் ஆஃப் டீச்சிங் இஸ் டு கிவ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ டீச்சிங்கோட மெயின் எய்ம் என்ன அப்படின்றாங்க? டு கிவ் இன்ஃபர்மேஷன், to develop thinking capabilities, to develop reasoning, both B and C. Option B? Option A, ma'am. இல்ல மேம். ஆனா ஆல் A B C தான வரணும். இன்ஃபர்மேஷன் தான கொடுப்போம். அப்புறம் அதனால B C மட்டும் கேக்குறீங்க. இருங்க மேம். இங்க வந்து மெயின் அப்படிங்கற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க மேம். டீச்சிங்ல வந்து மெயினா இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன்ங்கிறது யாரு வேணாலும் கொடுக்கலாம் மேம். இப்ப சோசியல் மீடியா கொடுக்குறாங்க, இல்ல நியூஸ் சேனல்ஸ் கொடுக்குறாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன்ல வரும். அதனால மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டிஸையும் ரீசனிங் இதையும் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அதுதான் வந்து டீச்சிங்கோட மெயின் ஃபோக்கஸ் மேம். அதுல அந்த மெயின் அப்படி இப்போ டீச்சிங்கோட எய்ம் மட்டும் கேட்டுருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து போடலாம். ஆனா மெயின் எய்ம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இது ரெண்டு தான் மெயின் மேம். ஒரு ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்றது தான் வந்து ஒரு டீச்சரோட ஒரு மெயின் ஒர்க், டீச்சிங் ப்ராசஸோட. ஓகே சிஸ். ஓகே. எ சிலபஸ் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் டு விச் ஆஃப் த பிலோ மென்ஷன்ட் எலமெண்ட். சிலபஸ் மேம் கம் ஆன் கம் ஆன் வரே மேம் வரே வரே. ஒரு சிலபஸ் அப்படின்றது கீழே இருக்க எந்த எலமெண்டோட ஒரு சூட்டபிளான ஒரு காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செப்பரேட் ஃப்ரம் கரிக்குலம், பார்ட் ஆஃப் கரிக்குலம், டு பி கவர்ட் கம்ப்ளீட்லி, நன் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன் பி. பார்ட் ஆஃப் தி கரிக்குலம் மேம். டு பி கவர்ட். எஸ், பார்ட் ஆஃப் தி கரிக்குலம். பார்ட் ஆஃப் தி கரிக்குலம்.
கரெக்டா 1 hour மேம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? நோ மேம். சௌமியா மேம். மேம் சொல்லுங்க மேம்.